ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கொள்ளு மல்லி சட்னியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கால் கப் கொள்ளு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். கொள்ளு நல்லா வறுபட்டு வாசனை வரணும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வறுத்துக்கங்க. பாருங்கள், கொள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பல்லு பூண்டு, 1/2 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட 1/2 கப் தேங்காயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 துண்டு புளி, அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வேணுன்னா தக்காளி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் 1 மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த கொள்ளையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இதை 1 கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம சட்னியை தாளிக்கலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 1 வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல ஹெல்த்தியான கொள்ளு மல்லி சட்னி தயாராகிடுச்சு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல சூடான சாதம், இட்லி தோசை, ஊத்தப்பம், பணியாரம் இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.